வணக்கம் முருகலே. யாழ்ப்பாணத்தின் நிலம் வந்து மிக மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. இன்று தென்மராட்சியிலே வந்து திரும்பவும் ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கின்றது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், மணல் சம்பந்தப்பட்ட ஒரு மணல் வியாபாரத்தில் இருவர உறவினர்களுக்கிடையில் இருப்பிற தகராறு அது துப்பாக்கிச்சூடில் முடிவடைந்திருக்கின்றது. இன்னொருவரை ஒருவர் சுற்றுகின்றார். 29 வயதுடைய சிவயோகநாதன் தனுசன் அப்படின்றவர் காயமடைந்து இருக்கின்றார். உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதே போல் இன்னொரு பக்கம் கோயில் தகராறில் வந்து வட்டுக்கோட்டில் ஒரு இளைஞர் கடத்தப்பட்டு காரில் கடத்தப்பட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அது வந்து கிட்டத்தட்ட 23 வயசு ஒரு இளைஞர் கோயிலில் அதே உறவினர்களோடு ஏற்பட்ட தகராறால் தன்னுடைய உறவினர்கள் ஏற்பட்ட தகராறால் பழிவாங்கப்பட்டு இன்றைக்கு 23 வயதில் கல்யாணமும் கட்டி இறந்தும் இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வருது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஈழத்தமிழர்களோ இல்லை யாழ்ப்பாண தமிழர்களை பொறுத்த வரைக்குமே ஈழத்தமிழர்கள்னு சொல்லிக்கொள்ளலாம். உங்களை வந்து யாருமே நீ மதிக்க போகிறதில்லை அப்படின்றத நேரடியாக காட்டுது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ற பற்றி தான் உங்களை அடுத்த இனத்தவோ இல்லை உலகமோ வந்து உங்களை மதிப்பிடும் இல்லை இட போடும். நீங்கள் ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கலாம், இங்கே அது போய் படித்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம், இல்லை கொழம்புல இருக்கலாம், இல்லை கனடாவில் இருக்கலாம், மிகப்பெரிய வேலை செய்யலாம், இல்லை அந்த நாடு கவர்மெண்ட்டில் பெரியாலாம் இருக்கலாம். உங்களை வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களோட வாழ்க்கையில் மேலே போகலாம், அமெரிக்க ஜனாதிபதியும் ஆகலாம், ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை கிடைக்குமே ஒழிய உங்களால் தமிழினத்துக்கோ இல்லை தமிழினத்தான உங்களுக்கோ வந்து மரியாதை கிடைக்க போகிறதில்லை. காரணம், நீங்கள் எவ்வளவு இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சாலும் உங்களை தனியால் தான் பார்க்க போகிறாங்க. உங்களை இனமாக பார்க்குறதுக்கு வந்தோ இல்லை இனமாக உங்களை மரியாதை செய்கிறதுக்குரிய எந்த தகுதியுமே உங்கள் ஒருதருக்குமே இல்லை. நீங்கள் எவ்வளோ தனிப்பட்ட இதில் எவ்வளோ பெரிய நல்லாக்களாக இருந்தாலோ இல்லை நல்ல இதை செஞ்சாலும் இனமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் வந்து தோற்று போனாக்கள். ஆனப்படினால யாராக இருந்தாலும் சரி, அவைக்கும் இந்த மாதிரி மரியாதை வந்து இந்த உலகத்தில் கிட்ட போகிறதே இல்லை. தனிப்பட்ட ரீதியாக எந்த சாதனைக்கும் இந்த உலகம் வந்து அது இலங்கையோ உலகமோ செய்து கொள்ளும். இலங்கையும் பாருங்களேன், தமிழர்கள் வந்து தனிநாடும் இல்லை, ஆனால் இலங்கை கட்டுப்பாட்டுக்கு இலங்கைன்ற நாட்டு கட்டமைப்புகளுமே வேலை செய்யல, தனியை தான் வச்சுருக்கிறாங்க. சும்மா இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், தெரியும் இவங்க வந்தோட எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் வடிவாக பாருங்கள், யாழ்ப்பாணத்தில் நடக்கிற இவ்வளவு பிரச்சனைகள்லையும் இலங்கை போலீஸாக தான் அதிகமாக இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவங்களுக்கே பாவமாக எங்களை பார்த்து பாவமாக இருக்கலாம், இல்லைன்னுச்சா அவங்கள ஓடணும் போல அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தோட என்னென்னு சொன்னால், இப்படியெல்லாம் ஒரு இனம் இருக்குமா, டெய்லி இத்தனை கேஸை வழக்க கொண்டு வராங்களே, இப்படி வித்தியாசமெல்லாம் காட்டி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு படத்தில் வடிவேல தென்னத்தானே அடிக்கிறத பார்த்துட்டு வடிவேல அடிக்க வந்தவங்களும் ஓடிடுவாங்க பயத்தில். அந்த மாதிரி தான் நிலைமையை வந்து அவைக்கில் நடக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்படி இருக்கிறான் தங்களை தங்களை அழிக்கிறாள் இவ்வளோ வேகமாக இருக்கான், பக்கத்து கொடுக்கான இவ்வளோ வேகமாக காட்டி கொடுக்குறான், தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சி கொள்கிறான் என்று சொன்னால், எங்களை பார்த்து சீரியஸாக சொல்லணும், இவ்வளோ பெரிய அரக்கராக இருந்தாலும் பயந்து ஓடிடுவாங்களே. ஓ, என் அதை விட கேவலம் கொடூரமாக தான் நாங்கள் டாக்கள் நடந்து கொள்ளினோம். இதில் சில பேர் நாட்டு கனவெல்லாம் காணினோம்.